ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளை தந்த ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இந்த நாளிலே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் மன்னாவை உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆபகு 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். உண்மையாகவே இந்த காலை வேளையிலே தமது தாசனாகிய ஆபுக்கு போடு கூட சேர்ந்து நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் நான் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த காலை வேளையிலே கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே ஒரு சந்தோஷம், கர்த்தருக்குள்ளே ஒரு ஆனந்தம். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு ஒரு பேரின்பத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆபகு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன் என்றால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்கு நான் சந்தோஷமாய் நான் இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே ஏற்றங்கள் தாழ்வுகள் நமக்கு வரலாம். ஆனால் ஒன்றை மாத்த நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் கர்த்தருடைய விஷயத்தை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவள் தெளிவாய் அங்கு எழுதுகிறார். அவர் எந்த இடத்திலிருந்து எழுதுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர் சிறைச்சாலைக்குள் இருந்து வேதனையின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே அவர் கர்த்தருக்குள் அவர் எப்படி வாழ்ந்தார் என்றால், அவர் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருந்தாராம், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருந்தாராம். என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க ஆரம்பித்தால் உலக காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் இல்லாமல் இருந்தாலும் அதை குறித்து நாம் ஒருபொழுதும் பொருட்படுத்தவே மாட்டோம். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் கர்த்தர், அவர் என்னை சம்பூர்ணமாய் நடத்துவார், அவர் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார், அவரினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் வாழ்விலே நிச்சயமாய் அது தோன்றிவிடும். எனவேதான் இங்கு ஆபகுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருப்பேன் என்றால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், சந்தோஷமாய் நான் இருப்பேன். சூழ்நிலைகள் எதுவாய் போனாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இயேசுவுக்குள் கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன் என்றால் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று அவர் அபயம் இடுகிறார். அது மாத்திரமான அல்ல, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். மகிழ்ச்சியாயிருப்பது வேறு, களி கூறுவது வேறு. மகிழ்ச்சியாயிருப்பது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். களி கூறுதல் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் பார்க்கத்தக்க அளவிலே கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு ஆர்ப்பரிப்பை நாம் அங்கு நாம் வெளிப்படுத்துவதை நாம் அங்கு காணலாம். எனவே இந்த காலை வேளையிலே நீங்களும் இந்த ஆபகுக்கை போல கர்த்தருக்குள் எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க, எப்பொழுதும் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கணம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்,
என் தேவனுக்குள்ளே, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன் என்று சொன்னது போல, நாங்கள் இந்த நல்ல நாளிலே மகிழ்ச்சியாயிருக்க, நாங்கள் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் களி கூற எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விசை கர்த்தர் பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.